அப்பா சித்தப்பா எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு உறுதியான காங்கிரஸ் சிந்தனையாளர்கள். அந்த குடும்பத்துக்குள்ள பாரதிய ஜனதாவின் ஒரு தலைவர் எப்படி நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ட்விட்டர்ல அவளே இவளே ஆரம்பிச்சு. ஜெயலலிதா அவர்கள், அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் எனது வாழ்க்கையிலேயே கடைசி நிகழ்வு அவங்களை கீழே இருந்த ஒரு பெண்ணை மேடையில் அமர வைத்துவிட்டு அவர்கள் மறைந்திருந்தார்களோ என்று ஒரு எண்ணம் எனக்கு இருக்கிறது. இந்த உலகம் வந்து கருப்பான பெண்களுக்கானது இல்லை, சிகப்பான பெண்களுக்கானது தான். எனது கொள்கைகளையோ எனது கட்சியின் கொள்கைகளையோ குடும்பத்திற்காகவும் சரி எனது தந்தையின் கருத்துக்காகவும் சரி நான் எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்ததில்லை. சால்வையை போடுறதுன்றது எனக்கு வந்து அவருக்கு கொடுக்கும்போது எனக்கு அப்படி தெரியல. அரசியல் அப்படிங்கிறது இன்றைய பெண்களுக்கு அது உகந்த இடமா இருக்குதா, உங்க அனுபவம் எப்படி இருந்தது? பொண்ணு கருப்பா இருக்க அப்படின்னாங்க, உடனே எங்க அத்தைக்கு கோபம் வந்துருச்சு. ரொம்ப இன்ஸ்பயர் பண்றீங்க. பல்லு ரெண்டு போட்டு, கொம்பு ரெண்டு போட்டு, பரட்டையா போட்டு, இப்படி எல்லாம் காலையில ஃபேஸ்புக் எழுந்த உடனே அரசியல்ல பல நிகழ்வுகள், எனக்கு சவாலான நிகழ்வு, பல பதிவுகள், சரித்திர பதிவுகள், அதுல இதுவும் ஒண்ணு. கனிமொழியா தமிழிசையா அப்படின்னு நேரடியாக. நீங்க ஹிந்தி உங்களுக்கு தெரியுமா மேடம்? இல்ல எனக்கு தெரியாது. எனக்கு சீப்பு வாங்கி கொடுக்கலையான்னு பேசினவங்க இருக்காங்க, அவனுக்கு ஸ்டூல் வாங்கி கொடுக்கணுமா உயரமா இருக்கிறவங்க பேசினவங்க இருக்காங்க, இதெல்லாம் இருக்காங்க. ஆனா தமிழே தெரியாம தமிழகத்துல எத்தனையோ பேர் வந்து வேலை செய்யும் பொழுது ஹிந்தி தெரியாமல் நான் இந்திய நாட்டின் பிரஜையாக ஐந்து முறை தோல்வி என்பது கோபம் வந்தது. கோபம் வந்துனா நான் இன்னைக்கு கூட தமிழ் மக்கள் மீது மிகுந்த அன்புள்ளவளாக இருக்கிறேன். ஒருத்தர் வந்து வேலை கேட்கிறார் ஒரு எம்எல்ஏ சார், எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க. எனக்கு வேலை இல்லைன்னா நானே எம்எல்ஏ. வாரிசு என்பதற்காக மட்டுமே அண்ணன் ஸ்டாலின் வந்து முன்னால வரல. ஒரு நேரம்லாம் வந்து அந்தைய மாநில தலைவர் கூட சில கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது ஒரு நாள் ரிசைன் பண்ணிடலான்னு லெட்டர் கூட எழுதிட்டு மடக்காடு அம்மன் கோயிலுக்கு போயிட்டேன். 500 ஆண்டுகாலம் இந்த மடங்கள் எல்லாம் தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார். 500 ஆண்டுகள் ரொம்ப வருத்தப்பட வச்ச விமர்சனம் எது மேடம்? ஒன்னு இருந்தா சொல்லலாம், ரெண்டு இருந்தா சொல்லலாம். ரப்பர் மரத்திற்கு ரணங்கள் புதிதில்லை. அதனாலதான் இதுக்கு முந்தின ஆளுநர் எப்படி ஆட்டி படைச்சாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இது மிக நல்ல கேள்வி. ஆனா இதுல நான் சொல்லிக்கிட்ட பதில் சில விமர்சனங்களை எனக்கு கொடுக்கும். ஆனா அதை பத்தி நான் கவலைப்படல. நாம நினைச்சுக்கிறோம் நாம தான் தமிழை தோல்ல தூக்கி வச்சுட்டு போறோம், நாம கீழே போட்டா தமிழ் விழுந்துரும் போல இருக்கு. இன்னைக்கு வந்து தமிழிசை மாதிரி ஒரு பெண் மருத்துவராக முடியாத ஒரு சூழ்நிலையில இப்ப வந்து நீட் நிக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவா ஒரு கருத்து இருக்கு. அதை பற்றி நேர்மையாக என் தமிழகத்து குழந்தை இந்த மொழி தெரிந்தது என்பதற்காக இன்னொரு மாநிலத்தை சென்று ஆளட்டுமே. 60% முன்னேறி இருக்குன்னா இது நீ ஹிந்தி தெரிஞ்சதுன்னா நீங்க 100% முன்னேற முடியும். 100% ஹிந்தி தெரிஞ்சவங்க ஏன் இன்னும் முன்னேறாம இருக்கு? இல்ல அது அதாவது அது Thank you.